எனக்கு அதிகமான ஒரு சளி தொண்டர், மூக்கில் சொட்டு சொட்டுனு இருக்கிறது, மூக்கை விரும்பியாத அளவுக்கு அரைச்சிக்கிறது, தொண்டையில் வந்து கலம் கட்டிக்கிறது, நெஞ்சில் கட்டிக்கிறது, இதனால் மழை வந்தாங்க. காலையில் மலம் கட்டிக்கிறது, மலம் போகும் போய் மலத்து நேரத்தில் கொஞ்சம் அதை விட மென்மையாக போய் சளிக்கு தனிமாக இருக்கும். நான் தான் கூட சுத்தம், அதான் உடம்பு சுத்தம் போயிடும். சும்மா எல்லாம் மலம் போயிட்டவன் எல்லா நேரத்தில் ஒழுசாக போயிட்டு போயிடும். இத்தனை பேன் ஒன்று இருக்கும், அது எனக்கு கொடியாவது நிற்கிறது. நாட்டு மருந்து கருது வாங்கிக்கிறேன். அது கொஞ்சம் போகல, ஒரு ஆளு கிட்ட ஒருத்தவங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களே, அதான் நல்லா இரும்பு கம்பி வீடு வந்து இந்த மோல் வந்து சன 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 சனா ஜூலை போன மோல் எல்லாருக்கும் வணக்கம். வாழ்வோம் வாழ வைப்போம். அதாவது இன்றைக்கு நம்ம பழக்கங்கள், செயல்படும் முறைகள், உணவு முறைகள், இதனால் ஏற்படுற நோய்கள் அளவெல்லாம் போயிட்டுருக்குது. சாதாரண நோயும் கூட பெருசாக படித்து விட்டுருவாங்க. நாம் கரை பிடிக்கணும், கரை பிடிக்காமல் எந்த இதுலேருந்து நம்ம விடுபட முடியாது. இந்த உடம்பும் உடம்புக்குள்ளே போயிட்டு வந்துருக்கிற மூச்சும் பக்குவம் அடையணும்னா உடம்பு கொஞ்சம் பக்குவமாக செயல்படுத்து சித்தர்கள் முறையில் இந்த தியானம் கலந்தால் மூச்சு நாடி வரணும். சரி, ஒரு நோய் வந்துடுச்சு, அது இந்த பயிற்சிகள் மூலியமாகவும் சாப்பிட்ற உணவு மூலியமாகவும் தேவைப்பட்டால் மூலிகை மருத்துவங்கள் இன்றைக்கி மருத்துவங்கள் பல விதமாக வந்து நான் இன்றைக்கி அதிகமானவருக்கு சளி தொந்தரவு, மூக்கில் சொட்டு சொட்டுன்னு இருக்கிறது, மூச்சை விட முடியாத அளவுக்கு அடைச்சிக்கிறது, தொண்டையில் வந்து கவம் கட்டிக்கிறது, நெஞ்சில் கட்டிக்கிறது, இதனால் பதில் மந்தாரமாகிடுச்சு. இத்தனைக்கும் காரணம் என்னங்கன்னா மலம் முழுக்க போயிடும். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போகணும். ஏற்கனவே நம்ம தெரிவிச்சிட்ருக்கிறோம், காலையில் மலம் கழுகிறது, மலம் பூரம் போய் மலத்து நேரத்தில் கொஞ்சம் அதை விட மென்மையாக போய் கடைசி தனிமாக இருப்பாங்க. அதுதான் குடல் சுத்தம், அதுதான் உடல் சுத்தம் பேரும். சும்மா இதை மலம் போயிட்டவன் எல்லா நேரத்தையும் முழுசாக போயிட்டு போயிடுச்சு. பல பேருக்கு ஒரு ஆளுக்கும் ஒரு சரியாக போகிறது இல்லை. ஆகவே இந்த சளிங்கிற ஒரு இது, அது நீர்க்கோடுவை பீனஸ்னு தமிழ் சித்தர் மருத்துவத்தை சொல்லுவாங்க. சில முறைகளில் அது ஏதோ அரைச்சிருச்சு அப்படிங்கிறத ஏதோ பெயர்கள் வைப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அது எத்தனை காலம் இருந்தாலும் நீக்கணும். நீர சிறு குழந்தையிலிருந்தே அது இருக்குதுன்னா நிச்சயமாக நம்ம மூதைகள், நம்ம பெற்றெடுத்த வகையிலா அவங்க வகையிலா யாருக்காவது இது இல்லாமல் நிச்சயமாக இது வராது. சரி, வந்துடுச்சு, அதை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறப்போ கூடுமான வரேன் கொஞ்சம் உஷ்ணமான பொருள் கொடுக்கணும். உஷ்ணமான பொருள்கள்னால் தூதுவெளாக இருக்குது, வெள்ளக்கரிசலாக இருக்குது, மங்கக்கரிசலாக இருக்குது, அது இல்லாமல் மொசுக்கிட்டேன் முடக்கிட்டான் எல்லா நாட்டு மருந்து கடையில் விற்கிது. என்ன பச்சையாக இருந்து போட்டு அதை பக்குவம் படித்தாட்டும் உடனே கேட்கும், அது பொடியாக போடுறப்ப கொஞ்சம் தாமசமாக இருக்கும். இதுக்கு மூல காரணம், இது வர்றதுக்கு என்ன காரணம்னா, பசியும் போது சாப்பிடாமல் விட்டுட்டு தாமசமாக சாப்பிட்றது, அப்புறம் ரொம்ப கிறங்கி போன பிறகு உடனே செரிமானம் பண்ண முடியாத சோர்ந்து போயிருக்கோம். நாம நாங்கிறதுனா குடல் மூலம் எல்லாமே சோர்ந்துருக்கோம். அந்த சோர்வாக இருக்கிறப்போ செரிமானம் பண்ண முடியாத உணவுகளை உள்ளே கொடுத்தாலும் மதியம் வச்சோங்க, இல்லை இரவு இல்லை காலையில் வச்சோங்க, அப்போது அந்த நேரத்துக்கு எந்த உணவு கொடுத்தா ஜூடு மேலேறாது. நீர்க்கோடு தானே, யாரு வாயு தான் முதல் காரணம் நோய்க்கு, ரெண்டாவது பெத்த காரணம், மூணாவது கபகாரணம். ஆகவே இந்த நீர் சம்பந்தமான சளி எடுக்கிறது எளிய முறை, நிறைய முறைகள் ஒரு முறை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சித்தரத்தைன்னு ஒன்று இருக்கும், அது எனக்கு பொடியாகவும் விற்கிது, நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்குவோம். அதை கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு மூணு விரல் எடுத்து போடுறோம், காம்புள்ள வெத்தலை போடுற வெத்தலையில் அது வைக்கிறோம். ஒரு ரெண்டு மூணு குறுமிளகு, கொஞ்சம் இஞ்சி, வெள்ளைப்பூண்டு ஒன்று, ஒரு பல்லு சின்ன வெங்காயம் ஒன்று, நல்லா சருகு துவைச்சி போட்டு கொஞ்சம் லேசாக தட்டி அதில் துளசி இலை வைக்கலாம், ஒரு ரெண்டு மூணு இலை. எல்லாமே ஏதாவது தூதுவல் நகர்ப்புறத்தில் கிடைக்க கிடைக்க இன்றைக்கி எல்லா மூணையும் கொண்டு வந்து வைக்கலாம். தூதுவிழா இலை, வெள்ளைக்கரிசலாங்கன்னு மஞ்சக்கரிசலாங்கன்னு இதெல்லாம் வச்சு மடித்து எளிய முறை நல்லா வாயில் போட்டு கசகசு கசகம் கடித்தோடனே காரம் போடும், நல்லா மென்று அந்த சாரை போட்டு சப்பி 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 உள்ளே சாப்பிட்டுட்டு வர்றோம். அப்படி சாப்பிட்டு வர்றப்போ இது எல்லாமே உஷ்ணமான பொருள்கள், கபத்தை நீக்கக்கூடிய பொருள்கள். உள்ளே கட்டிட்டான், மலம் கட்டினா கபம் கட்டி தான் தீரும். அங்கேயும் அடிச்சுட்டு இங்கே அடிச்சுன்னா வாயு கட்டிக்கும், மந்தாரம் பசியாகாது.
போந்து போகும், தலையெல்லாம் பாரமாக இருக்கும், ஒன்றுக்கு போனாலும் கூட கடுக்கடுப்பாக போகும், இல்லை ஜூடாக போகும், இல்லை நெரிசலாக போகும், மஞ்சளாக போகும். ஆகவே இதை தினமும் காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சுக்குவாங்க. இது சாப்பிடும்போது உணவுகளை கொஞ்சம் கவனிச்சிருக்கும், ஏன்னா எல்லாம் கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது, கொஞ்சம் உஷ்ணம் ரொம்ப ஜூட் தன்மையும் உள்ளது. அதனால் என்ன செய்யணும்னா, மோர் அதாவது ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், தயிரை மட்டும் தனியாக கடையணும். தயிரை மட்டும் கடைஞ்சு கூழ்மாறானவர்கள் எவ்வளோ தயிர் இருக்குதோ அதை விட ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றணும், காய்ச்சாத தண்ணி ஊற்றி மீண்டும் சிலுப்பாங்க நல்லா. அந்த மோரை ஒரு ஆளுக்கிட்ட ஒரு டம்ளர் மோர்னு வச்சுக்கோங்களேன், அதை நல்ல இரும்பு கம்பி ஜூடு பண்ணி அந்த மோரில் வச்சா சர 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 சரசான ஜூடாக்கணும் அந்த மோர். அந்த மோர் விட்டு மத்தியானம் நிச்சயமாக சாப்பிடணும். அப்போ தான் அந்த உத்தமான ஜூடான காரத்தன்மை சமநிலை படித்து உடம்புக்கு தேவையானது கொடுக்கும். தொடர்ந்து இது ஒரு எளிய முறை செய்யலாம். இதுக்கும் பக்குவம் படலை அப்படின்னா அப்போ உள்ள அது எந்த கடினமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு உரிய மருத்துவர்களை, ஏன்னா பல காலம் இருக்கிறது ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் சாப்பிட்டா நல்லாங்கிறது, அப்புறம் ரெண்டாவது இது எப்படின்னு ஒரு பொது மருத்துவமாக இருக்கும். உங்கள் உடம்பு நிலைமை எப்படி, உணவு நிலை எப்படி, உங்கள் வாழ்க்கையில் வேலை நிலை எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சு முறைப்படுத்தினா நிச்சயமாக இதிலிருந்து விடுபடலாம். ஆகவே இது ஒரு மருத்துவம் அல்ல, செய்து பாருங்கள். எத்தனை நாளைக்கு காலம்பூரம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், 10 வருஷம் இருந்தது 10 நாள் நிச்சயமாக நல்லாக சொல்லுவாங்க, நிச்சயமாக நல்லாக. அது உடம்பு எல்லாம் பக்குவப்படுத்தி சிறுநீர் மலம் கவம் வாய்வெல்லாம் வெடி இயல்பாக போனால் இது உள்ளே போய் உடம்பு செரிமானம் பண்ணி இது எடுத்துக்கணும். இதை செரிமானம் பண்ணி எடுத்தால் தானே இந்த சத்துநீர்கள் ரத்தத்தோடு கலந்து அது போய் எல்லா விதமான பாதிப்புகளும் நீக்கும். அது தெரிவிச்சிருக்கிறோம், தொடர்ந்து தெரிவிப்போம். நன்றி.